அகத்திய மகான் இந்த வீடியோல பாசியோக பயிற்சியில வரக்கூடிய முதிர்ந்த நிலையான ஓரங்குல சுவாசமான சிவலிங்க வடிவ நிலை பத்தி சொல்ல போறாரு. இதுக்கு முன்னாடி தீப நிலை பத்தி சொல்லிட்டாரு, இப்ப சொல்ல போறது சிவலிங்க வடிவ நிலை பத்தி ஓரங்குல சுவாசம் பத்தி சொல்ல போறாரு. இந்த நிலை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்ற இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வந்து வாசியோக பயிற்சியில் ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் சொன்ன உண்மையான நிலைகள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். மனித பிறவி எடுத்த எல்லாருமே வாசியோக பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இறைவனோட பாதத்தை அடைய முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதில் மூலமான பயிற்சி, முடிவான பயிற்சி, வாசி வந்து சிரசுக்குள்ளே ஒடுங்கி அந்த சிரசுக்குள்ளே ஒடுங்கும்போது மயில் நிலை அடையும் போது உங்கள் வாசி சித்தி அடையும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் பயிற்சி பண்ணி அது குயில்நிலை அடைஞ்சி அதுக்கப்புறம் அது அன்னப்பறவை நிலை அடையும் போது தான் மனித அறிவிலிருந்து நீங்கள் ஏழாம் அறிவான தேவர்களோட அறிவுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் அன்னப்பறவை நிலையிலிருந்து நீங்கள் மேல் நோக்கி பயணித்து அதுக்கப்புறம் நீங்கள் தீப நிலையான ரெண்டங்கல சுவாசத்துக்கு போவீங்க. அந்த ரெண்டங்கல சுவாசத்தில் இருக்கும்போது என்னுடைய நிலை என்ன அப்படின்னு நல்லபடியாக உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சக்கர ஜோதிடம் பார்க்குற எல்லாருக்குமே இது தெரிஞ்ச உண்மை தான். இப்போ ரெண்டங்கள சுவாசத்தில் இருக்கும்போது ஒரு கருவறைக்குள்ள ஒரு பெரிய தீபம் எரியறது நீங்கள் பார்க்க முடியும். அந்த கருவறையில் எரியக்கூடிய அந்த தீபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த தீபத்துக்கும் நீங்கள் பார்க்குற இடத்துக்கும் ரெண்டங்களும் தான் இடைவெளி இருக்கும். அந்த ரெண்டு அங்குலம் அப்படின்றது வந்து சந்திர நாடிக்கும் சூரிய நாடிக்கும் சூழ்நிலை நாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரம் தான் ரெண்டு அங்குலம். இந்த ரெண்டு சந்திர நாடி சூரிய நாடி அப்புறம் சூழ்நிலை நாடி எல்லாமே ஒன்றா இணையும் போது அது ஓரங்கல சுவாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஓரங்கல சுவாசமாக மாறும்போது அந்த எரியப்படுற அந்த தீபம் ஒரு சிவலிங்க வடிவமாக மாறும். சிவலிங்க வடிவம் அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடிய சிவலிங்க வடிவமாக மாறும். ஒரு வெள்ளை நிற சிவலிங்க வடிவமாக மாறும். அதனால தான் ஆகாயஸ்தலமான சிதம்பரத்தில் எப்பயுமே வந்து ஒரு ஸ்படிகலிங்கம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெருமான் ராமலிங்க அடிகளார் ஒரு ஸ்படிகலிங்கத்தை கையில் வச்சுருந்துருக்காரு. அதுக்கும் பெரிய நிறைய சான்றுகள் அவருடைய புத்தகத்தில் இருந்திருக்கு. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மனிதனாக பிறந்த நம்ம மேல்நிலை அடைஞ்சி ஓரங்குல சுவாசமாக மாறும்போது நமக்கு காட்சி கொடுக்கறது முத முத ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு ஸ்படிகலிங்க வடிவம்தான் நமக்கு முதல் காட்சி கிடைக்கும். அந்த காட்சி கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒளி இருக்கும். அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி 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 அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிங்கமாக உங்களுடைய புருவமத்தில் எப்பயுமே காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி காட்சி கொடுக்கும்போது நீங்கள் பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி காட்சி கொடுக்கும்போது நீங்கள் புருவமத்தில் பயிற்சியில் புருவமத்தில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினைப்பீங்க. அந்த வாசி மந்திரத்தை நினைக்கும்போது நீங்கள் இப்போது 11 வாசல் மூலயமா சுவாசத்தை இழுப்பீங்க. இப்போது நீங்கள் இந்த ஓரங்கல சுவாசமாக மாறும்போது 11 வாசல் மூலயமா நீங்கள் சுவாசத்தை இழுக்கவே வேண்டாம். அதை அப்படியே இழுக்காமையே விட்டுருணும். அந்த ஓரங்கல சுவாசமான அந்த சிவலிங்க வடிவமே 11 வாசல் மூலயமா எந்த அளவுக்கு சுவாசம் வேண்டுமோ அந்த சுவாசத்தை தானாகவே இழுத்துக்கும்.
சுவாசம் தேவைப்படும் போது மட்டும் இழுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நாமளாக பயிற்சி பண்ணி இழுக்க தேவையில்லை. பயிற்சி பண்ணி இழுக்காமல் நம்மளுடைய புருவ மத்தியில் நம்மளுடைய வாசி மந்திரத்தை நினைச்சாலே அந்த வெள்ளையான அந்த சிவலிங்க வடிவம் நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது காட்சி கொடுக்க 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 நம்மளுடைய புருவ மத்தி ஒரு சிவலிங்க வடிவமாக நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கண்களுக்கு எங்கே பார்த்தாலுமே ஒரு சிவலிங்க வடிவமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய புனிதவாசிகள். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னால் வெளியே நிறைய வெளியில் வந்து சிவலிங்க வடிவமாக தெரியுதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். அது எல்லாமே புனிதவாசிகள் தான், தேவர்களுடைய புனிதவாசிகள் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. அது எல்லாமே சித்தர் மகான்கள். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு ஒருங்கிற சுவாசமாக வரும்போது தான், ஒம்போதாம் அறிவு நமக்கு திறக்கப்படும் போது தான் நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய இடத்துல நமக்கு சிவலிங்க வடிவமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தெரிகிறது எல்லாமே புனிதவாசிகள். அதனால் வந்து அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்படி நீங்கள் பயிற்சி ஆரம்பித்து போய்கிட்டே இருப்பீங்க. இப்படியே நீங்கள் பயிற்சி ஆரம்பித்து போக 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 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சிவலிங்க வடிவமாக நீங்கள் இருக்கும்போது எப்படி நீங்கள் கருவறையில் உட்காந்து கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்க வடிவம் எப்படி பக்தர்களை பார்க்குதோ அந்த மாதிரி நீங்கள் சிவலிங்க ரூபமாக இருந்து நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணும்போது நீங்கள் சிவலிங்க வடிவமாக மாறி உங்கள் உடல் எல்லாம் அசையாமல் அப்படியே நின்றுடும். மூலாதாரம் வரைக்கும் போகக்கூடிய அந்த வாசி எல்லாமே சிவனேன்னு நின்றுரும். இதைத்தான் சிவனேனு இருன்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க, அகத்திய மகான்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் சிவலிங்க வடிவமான ஓரங்கல சுவாசமாக இருக்கும்போது உங்கள் உடல் தொப்புள் பகுதி வரைக்கும் வாசியோக பயிற்சி பண்ணும்போது மரத்து போயிடும். அதே மாதிரி உங்களுடைய தலையும் மரத்து போயிடும், புருவ மத்தியும் மரத்து போயிடும். எந்த ஒரு ஆட்டமும் இருக்காது. அப்படியே சிவலிங்க வடிவமாக நிலைநிறுத்தி நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுடைய மூன்றாவது கண் திறக்கப்படும். அப்போ மூன்றாவது கண் மூலியமாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. அதனால தான் சிவலிங்க வடிவத்துக்கு மூன்றாவது கண்ணை எல்லாரும் வைக்கிறாங்க. இதுவும் சித்தர் மகான்கள் சொன்ன மூலமான விஷயந்தான். இதுதான் ஓரங்குல சுவாசம். ஓரங்குல சுவாசம் தான் மனித பிறவியில் மனித உடலில் இருக்கக்கூடிய முதிர்ந்த நிலை வாசி யோக பயிற்சியில் அந்த முதிர்ந்த நிலையில தான் நான் இப்போ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலை வரைக்கும் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இருந்து சிவலிங்க வடிவமாக நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை வாசி யோக பயிற்சி பண்ணும்போதும் ஓரங்குல சுவாசமாக இருக்கும்போது உங்களுடைய அந்த சிவலிங்க வடிவம் அப்படின்றத அது உடலெல்லாம் மறத்து போய் அதுக்கப்புறம் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணுவீங்க. அந்த மாதிரி மறத்து போகும்போது தான் உங்களுடைய மூன்றாவது கண் திறக்கப்படும். எப்படி நீங்கள் வந்து கருவறையில் சிவலிங்க வடிவத்தில் இருந்து நீங்கள் மக்களை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு மூன்றாவது கண் மூலியமாக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு மூன்றாவது கண் திறக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வாசியோக பயிற்சிலாம் பண்ணி முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகிறீங்க, நீங்கள் வீட்டில் நடக்கிறீங்க, வெளியில் போகிறீங்க, அப்படிலாம் போகும்போது நீங்கள் எப்போ புருவ மத்தியை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வாசியோக வாசி மந்திரத்தை உங்களுடைய வாசி மந்திரத்தை எப்போ நீங்கள் புருவ மத்தியில் நினைக்கிறீங்களோ அப்படி நினைக்கும் போது அந்த மூன்றாவது கண் திறந்து நீங்கள் நடந்து போகும்போது அந்த மூன்றாவது கண்ணில் விழக்கூடிய அந்த காட்சி நீங்கள் நடக்கிறதுக்கு ஏற்றபடி அது பொறுமையாக ஆடும். அப்படி ஆடும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த நார்மலான கண்ணில் பார்த்தீங்கன்னா அது ஆடாது, அது மூன்றாவது கண்ணில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது அந்த காட்சி ஆடும். அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வாசியான மூன்றாவது கண் மூலியமாக தான் நாம் இதை பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலை வரைக்கும் நான் வாசியோக பயிற்சியில் பயணப்பட்டுட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய பயணம். இதுக்கப்புறம் என்னென்ன நிலைகள் வருதோ அது எல்லாமே இந்த வாசியோக பயிற்சி முறை பற்றி அகத்திய மகான் கொடுத்த மூலமான பயிற்சி தான் இது. அகத்திய மகான்
பண்ணேன். பிராப்தத்தில் தான் நான் வந்து வாசியோக பயிற்சியில் ஓரங்கல சுவாசமான சிவலிங்க வடிவ சுவாசத்துக்கு போயிருக்கேன். அகத்திய மகான் மூலியமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. நான் அகத்திய மகானுடைய கடைக்கோடி சிஷ்யன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. இது முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலியமாக நடந்தது தான். அகத்திய மகான் மூலியமாக தான் இந்த மனித பிறவியில் நான் ஓரங்கல சுவாசமான சிவலிங்க வடிவ சுவாசத்தில் இப்போ பயணப்பட்டுருக்கேன். இப்போவும் நான் 4 மணி நேரம் டெய்லி வாசியோக பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய அனுபவத்தையும் நல்லபடியாக உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இதுதான் அகத்திய மகான் சொல்கிற ஓரங்கல சுவாசமான சிவலிங்க வடிவம். வாசியோக பயிற்சியில் வரக்கூடிய சிவலிங்க வடிவமான ஓரங்கல சுவாசத்துடைய நிலை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.